ஹை கைஸ், இன்னைக்கு நம்ம 1996 ரிலீஸ் ஆன காமசூத்ரா ஏ டேல் ஆஃப் லவ்ன்ற மூவியை தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி, இந்த மூவியை இந்தியாவில் தடை செய்யப்பட்ட மூவி. ஏன்னா இந்த படத்துல அந்த காலத்து ராஜாக்கள்லாம் பெண்களுக்கு எப்படி எல்லாம் அவங்க ஆசைக்காக கொடுமை பண்ணுவாங்கன்னு எல்லா விஷயத்தையும் சொல்லியிருப்பாங்க. சோ 18+ உள்ளவங்க மட்டும் இந்த மூவியை பாருங்க. சோ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். மூவி ஸ்டார்டிங் சீன்ல ரெண்டு சின்ன பொண்ணுங்களை காட்டுறாங்க. ஒருத்தி பேரு மாயா, இன்னொருத்தி பேரு தாரா. நம்ம தாரா தான் இந்த நாட்டோட இளவரசியா இருப்பாங்க. மாயா வந்து அந்த அரண்மனையிலே வேலை செய்யற ஒரு லேடியோட பொண்ணு தான் அவங்க. தாராவும் மாயாவும் நல்ல ஃப்ரெண்ட்ஸா இருப்பாங்க. சின்ன வயசுல இருந்தே ஒன்னாதான் வளர்ந்துட்டு இருப்பாங்க. இருந்தாலும் நம்ம தாரா வந்து இந்த நாட்டோட இளவரசி. இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டே ஒரு தூரத்துல ஒரு குருக்குளம் மாதிரி இருக்கு. அங்க வந்துட்டு அந்த குருக்குளத்துல இவங்களை விட கொஞ்சம் வயசுல அதிகமா இருக்கிறவங்களுக்கு அந்த பக்கர் வச்சு எல்லா விஷயத்தையும் சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. அப்படி என்ன சொல்லி கொடுத்துட்டு இருப்பாங்கன்னா, காமசூத்ரா புக்கை பத்தி தான் எல்லாமே சொல்லி கொடுத்துட்டு இருப்பாங்க அந்த லேடி. அங்கே சீனை கட் பண்ண நம்ம மாயா அவங்க வீட்டுக்கு போயிரா. அவங்க வந்து ஏழ்மையான ஃபேமிலி தான். ஏன்னா நம்ம அரண்மனையில கூலிக்கு வேலை பார்த்துட்டு இருப்பாங்களா, அது போல தான் நம்ம மாயாவோட அம்மா வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. அதனால இவங்க ஏழ்மையான ஃபேமிலி. என்னதான் ஏழ்மையான ஃபேமிலியா இருந்தாலும் நம்ம மாயாவுக்கு தாரா ஃப்ரெண்டா இருப்பா. நம்ம தாரா வந்து இளவரசியா இருக்கிறதுனால அவ போட்டு பழசான இருக்கிற ட்ரெஸ் எல்லாத்தையுமே நம்ம தாராக்கு கொடுத்துருவாங்க. இது எல்லாம் தான் நம்ம மாயாவை வந்து போட்டுட்டு இருப்பா. அங்கே சீனை கட் பண்ண நம்ம மாயாவும் தாராவும் ரெண்டு பேருமே சேர்ந்துட்டு அரண்மனையிலேயே பரதநாட்டியம் எல்லாம் கட்டு கொடுப்பாங்க. அப்படி கடுத்து கொடுத்துட்டு ஆட வைக்க சொல்ல நம்ம மாயா தான் நல்லா ஆடிட்டு இருப்பா தாராவை விட. இதுல வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, நம்ம தாரா வந்து ஒழுங்காவே ஆட மாட்டேங்கிறா, அவளுக்கு வந்து நவராசமே எதுவுமே தெரியலன்னு சொல்லிட்டு முன்னாடிமே நம்ம தாராவை அசிங்கப்படுத்திட்டு இருப்பாங்க. எல்லாருமே நம்ம மாயாவை மட்டும் பாராட்டிட்டு இருப்பாங்க. ஏன்னா நம்ம மாயா வந்து நல்லா டான்ஸ் ஆடுவான்னு சொல்லிட்டு. இது போல நடந்துட்டு இருந்தா சின்ன வயசுல இவங்க டான்ஸ் ஆடுறதுல இருந்து எல்லாமே நம்ம மாயாவை ஒரு ஆள் வந்து சைட் அடிச்சுட்டே இருப்பான். அந்த ஆள் யாருன்னா நம்ம தாராவோட மாமா தான். அவருக்கு வந்து ஏஜ் ஆயிட்டு இருக்கோம். அவர் வந்து ஒரு வயசான நபர். இருந்தாலும் மாயானா அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். இங்கே சீனை கட் பண்ணா நம்ம மாயாவும் தாராவும் பெரிய பசங்க ஆயிடுறாங்க. அந்த டைம்ல தான் ஒரு அரசர் குடும்பத்திலிருந்து ஒரு ராஜா வந்து இவங்க அரண்மனைக்கு வந்துட்டு இருப்பாங்க. அந்த அரண்மனைக்கு வந்துட்டதுனால அவங்கள வரவேற்று நல்லா ஹாப்பியா வச்சுக்கணும்னு சொல்லிட்டு நம்ம மாயாவும் தாராவும் அவங்களுக்கு முன்னாடி நடனம் ஆடி காட்டுறாங்க. எப்பவும் போல நம்ம மாயா வந்து நம்ம தாராவை விட நல்லா ஆடிடுறா. அதனால என்ன பண்றாருன்னா, அந்த அரசர் வந்து நம்ம மாயாவை மட்டும் கூப்பிட்டு நம்ம மாயாவுக்கு வந்து எதனா கிஃப்ட் கொடுக்கணும்னு சொல்லிட்டு புது ட்ரெஸ் எல்லாம் வந்து கொடுக்குறாரு அந்த ராஜா. நம்ம தாராவை என்னன்னே கண்டுக்க மாட்டாங்க. அந்த டைம்லயும் அந்த நம்ம தாராவோட மாமா வந்து நம்ம மாயாவே சைட் அடிச்சுட்டு இருப்பாங்க. இது போல நம்ம மாயாவே எல்லாருமே பாராட்டுறதுனால நம்ம தாராவுக்கு வந்து பொசிட்டிவ்னஸ் ஆயிடுது. இது போல நம்ம என்னதான் பண்ணாலும் நம்ம மாயாவை மட்டும் பாராட்டுறாங்களேன்னு சொல்லிட்டு அவங்களுக்கும் வந்து என்னதான் நம்ம தாராவுக்கு மாயா ஃப்ரெண்டா இருந்தாலும் நம்ம மாயா வந்து நம்ம தாராவே இருக்க ஆரம்பிச்சிருவாங்க. இதுக்கப்புறமா இருக்க சொல்ல நம்ம தாரா வந்து இளவரசியா இருக்கிறதுனால கல்யாணம் பண்ணணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் கிட்ட சொல்லிட்டு இருப்பாங்க. அதனால ஒரு பெரிய அரசர் என்ன பண்றாங்கன்னா, இவங்க அரண்மனைக்கு பொண்ணு பார்க்க வரலாம்னு சொல்லிட்டு ஒரு பெரிய அரசர் பொண்ணு பார்க்க வராரு. நல்லா மேலத்தாடத்தோட இந்த அரச குடும்பம் எல்லாருமே அந்த அரசரை வந்து வரவேற்கிறாங்க. அது போல ராஜ் சிங்ன்ற ஒரு அரசரோ வந்து நம்ம தாராவோ பொண்ணு பார்க்க வராரு. அந்த பொண்ணு பார்க்க வந்த இடத்துல நம்ம ராஜ் சிங்கும் எதர்ச்சியா வந்து நம்ம மாயாவை பாத்துருவா. நம்ம மாயாவோட அழகுல நம்ம ராஜ் சிங்கும் மயங்கிடுறாரு. பார்த்த உடனே நம்ம மாயாவோ ரொம்ப பிடிச்சு போயிடுது. இருந்தாலும் பொண்ணு பார்க்க இந்த அரண்மனைக்கு வந்துட்டோம்னு சொல்லிட்டு ஒரு ஃபார்மாலிட்டிக்காக நம்ம தாராவையும் போய் மீட் பண்ண பாக்குறாரு. வந்துட்டோம்னு சொல்லிட்டு நம்ம தாராவையும் போய் பொண்ணு பாக்குறாரு. பொண்ணு எல்லாம் பாத்துட்டதுக்கு அப்புறமா நம்ம ராஜ் சிங்கும் சரி தாராவை பாக்கலாம்னு வர சொல்ல நம்ம மாயா வந்து பக்கத்துல இருப்பாங்க. ராஜ் சிங்கும் நம்ம மாயாவை பாத்துட்டு இருப்பாரு அந்த டைம்லயும். இதெல்லாம் வந்து நம்ம தாராவும் நோட்டீஸ் பண்ணிடுறா. இதெல்லாம் நோட்டீஸ் பண்ண தாரா என்ன பண்றாங்கன்னா, நம்ம மாயாவை காரி மூஞ்சில துப்பிட்டு அந்த இடத்த விட்டு போக சொல்லிடுறா. அதனால நம்ம மாயாவும் அந்த இடத்த விட்டு கிளம்பி போயிடுறா. அங்கே சீனை கட் பண்ணா அன்னைக்கு நைட் வந்து நல்லா ஃபங்க்ஷன் மாரி நடக்குது அந்த அரண்மனையில. ஏன்னா நம்ம ராஜ் சிங் வந்து பெரிய அரசரா இருப்பாரு. அதனால ஆடல் பாடல் நிகழ்ச்சி நிறைய நடக்குது. அந்த டைம்ல நம்ம மாயாவும் அந்த சர்வெண்டா அந்த அரண்மனையிலேயே வேலை செஞ்சுட்டு இருப்பா. அந்த டைம்ல எல்லாருமே என்ன சொல்றாங்கன்னா, போல ராஜ் சிங் சாப்பிட்டு இருக்க மாட்டாரு, அவருக்கு போய் ஸ்வீட்ஸ் எல்லாம் கொடுத்துருவான்னு சொல்லிட்டு நம்ம மாயாவும் அனுப்பிச்சு வைக்கிறாங்க. இதெல்லாம் நம்ம ஸ்வீட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு போயிட்டு நம்ம மாயா என்ன பண்றாங்கன்னா, நம்ம போய் ராஜ் சிங்க்கு கொடுக்கலாம்னு சொல்லிட்டு எடுத்துட்டு போறாங்க. நம்ம மாயாவும் அந்த ஸ்வீட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்து நம்ம ராஜ் சிங்க்கு கொடுக்கலாம் ட்ரை பண்றாங்க. அந்த டைம்ல ராஜ் சிங் ரூம்ல வந்து சில பேர் இருப்பாங்க. உடனே வந்து ராஜ் சிங் என்ன பண்றாருன்னா, அவங்கள எல்லாருமே நம்ம ராஜ் சிங் வெளியே போக சொல்லிடுறாரு. எல்லாரையும் போக சொல்லிட்டு என்ன சொல்றாருனா, இந்த ஸ்வீட்டை விட நீ தான் ஸ்வீட்டா இருக்குன்னு சொல்லிட்டு நல்ல டைலாக் எல்லாம் பேசுறாரு நம்ம மாயா கிட்ட நம்ம ராஜ் சிங். இதெல்லாம் பேசிட்டதுக்கு அப்புறமா ஒன்னு சொல்றாரு. இது போல ராஜ் சிங் என்ன சொல்றாருன்னா, நான் உன்னை வந்து பார்த்த உடனே எனக்கு ரொம்ப பிடிச்சு போயிடுச்சு. உன்னதான் எனக்கு இளவரசி ஆகணும்னு சொல்லிட்டு என் மனசுல தோணுதுன்னு சொல்லிட்டு ராஜ் சிங் என்ன பண்றாருன்னா, நம்ம மாயா கூட ரிலேஷன்ஷிப்ல இருக்காரு. நம்ம மாயாவும் இதுக்கெல்லாம் வந்து அக்செப்ட் பண்ணிட்டு அவரு கூட இருக்காரு. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் நம்ம தாராவோட மாமா என்ன பண்ணுவாருன்னா, இதெல்லாம் வந்து ஒளிஞ்சு இருந்து பார்த்துட்டு அவரும் ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. ஏன்னா அவரு வந்து ஒரு வயசான நபர். இருந்தாலும் தாராவோட மாமாவுக்கு மாயானா ரொம்ப பிடிக்கும். அவங்கள வந்து கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டு இருப்பாரு. இதனால ஒளிஞ்சு பார்த்தா அவருக்கும் வந்து சம காண்டாயி அவரும் ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. இதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா எதுவுமே தெரியாம அன்னைக்கு நைட் வந்து நம்ம ராஜ் சிங் என்ன பண்றாருன்னா, நம்ம தாராவை மேரேஜ் பண்ணிக்கிறாரு. மேரேஜ் பண்ணிக்கிட்டதுக்கு அப்புறமா மார்னிங் ஆகுது.
அன்னைக்கு மார்னிங் என்ன நடக்குதுன்னா, தாரா தான் மேரேஜ் பண்ணிக்கிட்டாலா, அதுக்கப்புறமா ராஜ்சிங்கோட அரண்மனைக்கு ராஜ்சிங் கூட போகணும்னு சொல்லிட்டு நம்ம தாரா வந்து எல்லாருக்கும் அவங்க வீட்டு ஆளுங்க எல்லாருக்கிட்டையுமே சொல்லி வருத்தப்பட்டிருக்கா. ஏன்னா வந்து நம்ம ராஜ்சிங் கூட போனோம்ல, இதுக்கப்புறமா கல்யாணம் பண்ணிக்கிட்டா ஏன் ஒவ்வொரு பொண்ணும் வந்துட்டு அவங்க வீட்டுக்கு போனோம்லன்னு சொல்லிட்டு நம்ம தாரா அவங்க அப்பா அம்மா கிட்ட எல்லாருக்கிட்டையும் சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. அழுதுட்டே வந்து வழி அமைச்சு வச்சுட்டு இருக்காங்க. அந்த தாரா மாயாவே பாக்குறா. என்னதா இருந்தாலும் இவங்க ரெண்டு பேரும் வந்து சின்ன வயசுல இருந்து ஃப்ரெண்ட்ஸ்ன்றதுனால நம்ம தாரா வந்து போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு நம்ம மாயா கிட்டையும் பேசிட்டு இருக்கா. அந்த டைம்ல தாரா அவங்க அப்பா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பி போயிடுறாங்க. அங்கே சீனை கட் பண்ண நம்ம தாராவோட மாமா என்ன பண்ணுவார்னா, இது போல மாயாவை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க வீட்டு ஆளுகிட்டலாம் சொல்லி வந்து தூத்த அமைச்சிருப்பாரு. அந்த டைம்ல மாயா என்ன சொல்லியிருப்பாருனா, அவரு சொல்லியிருப்பா அவர் என்ன விட வயசுல அதிகமா இருக்காரு, அதனால நான் மேரேஜ் எல்லாம் படிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு மூஞ்சல அடிச்ச மாதிரி சொல்லிடுறா. இதெல்லாம் தாராவோட மாமாவும் என்ன பண்றாருன்னா, அவங்க வீட்டு ஆளுங்களை எல்லாருமே கூட்டிட்டு நேற்று ராத்திரி என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் சொல்லி, என்ன நடந்திருக்குதுன்னா நம்ம ராஜ்சிங் கூட தப்பான ரிலேஷன்ஷிப்ல நம்ம மாயா இருந்துட்டான்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் சொல்லிடுறாரு. இதெல்லாம் கேட்ட அந்த அரசர் குடும்பத்துல இருந்த எல்லாரும் என்ன பண்றாங்கன்னா, விட்டு நம்ம மாயாவை ஒதுக்கி வச்சிருக்காங்க. நம்ம மாயாவும் இதுக்கு அப்புறமா வந்து எங்க போறதுன்னே தெரியாது. அவங்களும் வந்துட்டு அவங்களும் வந்து ஒரு நாடோடி மாதிரி ஊர் ஊரா சுத்திட்டு இருப்பாங்க. அங்கே சீனை கட் பண்ண நம்ம ராஜ்சிங் நம்ம தாராவை கூட்டிட்டு அவங்க அரண்மனைக்கு போயிட்டு அரண்மனைக்குலாம் போயிட்டு இருக்க அப்புறமா நம்ம ராஜ்சிங் ரொமான்ஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு நம்ம தாரா கிட்ட வராரு. அந்த டைம்ல நம்ம ராஜ்சிங் என்ன பண்றாருன்னா, மாயா மாயான்னு சொல்லிட்டு அவர்கிட்ட பழகிட்டு இருக்காரு. இதெல்லாம் கேட்ட தாரா என்ன பண்றாருன்னா, புரிஞ்சுக்கிறார். என்னதான் இருந்தாலும் நம்ம கிட்ட பழக சொல்லவே நம்ம மாயா பேரை தான் சொல்றான்னு சொல்லிட்டு நம்ம தாராவும் சண்டை போட்டுட்டு கேட்டுட்டு இருக்காங்க. அந்த டைம்ல ராஜ்சிங்கும் கோவப்பட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பி போயிடுறாரு. இந்த டைம்ல நம்ம தாராவுக்கும் புரிய ஆரம்பிச்சிருது, நம்ம என்னதான் நம்மள கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் நம்ம மாயா நினைப்பாதான் இருக்காருன்னு சொல்லிட்டு நம்ம தாராவும் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இதே போல ஊர் ஊரா போயிட்டு இருந்த மாயாவும் என்ன பண்றாங்கன்னா, ஒரு இடத்துல வந்து ஒரு நபரை சந்திக்கிறாங்க. அந்த நபர் யாருன்னா, ஜெய்குமார் தான் அவரோட நேம். அவரோட தொழில் என்னன்னா, ஊர் ஊரா நாடோடிகளா போறதுதான் அவரோட தொழிலாவும் இருக்கும். இருந்தாலும் அவர் வந்து ஒரு சிலை செதுக்கிற ஒரு வல்லுநராக இருப்பாரு. நிறைய சிலை எல்லாம் செதுப்பாங்க. இதெல்லாம் வந்து நம்ம மாயாக்கு காமிச்சிட்டு இருக்காரு. இதெல்லாம் பார்த்தா மாயாவும் இம்ப்ரெஸ் ஆயிடுறா. நம்ம ஜெய்குமாருக்கும் மாயாவை பார்த்த உடனே ரொம்பவும் பிடிச்சு போயிடுறாருன்னா, நம்ம மாயாக்கு என்ன தேவையோ எல்லாமே ஹெல்ப் பண்றாரு. இதுக்கப்புறமா நம்ம மாயாவும் ஜெய்குமார் தான் ஒன்னும் சுத்திட்டு இருக்காங்க. நம்ம மாயாக்கு தங்கறதுக்காக ஒரு இடத்துலயும் ஜெய்குமார் அரேஞ்ச் பண்ணி வச்சிருப்பாரு. அந்த இடத்துலதான் நம்ம மாயாவும் தங்கிட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்துக்கு மேல நம்ம ஜெய்குமாரோ மாயாவோ வந்து ஊர் ஊரா சுத்திட்டு இருக்காங்க. அது போல நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்துக்கு மேல இவங்க ரெண்டு பேருக்குமே வந்து ஒரு லவ் ஏற்படுது. அந்த லவ்வால நம்ம மாயாவும் ஜெய்குமாரோ வந்து ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்க. இதே போல போயிட்டு இருக்க சொல்ல ஒரு நாள் என்ன ஆகுதுன்னா, ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன ஆகுதுன்னா, நம்ம ஜெய்குமாருக்கு வந்து வேலை மேலேயே போயிருக்காது. நம்ம ஜெய்குமாருக்கு தான் சிற்பங்கள்லாம் செதுக்கிற ஒரு வல்லுநராக இருப்பார்ல, அவருக்கு வந்து சிற்பம் செதுக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம மாயாவோட நினப்பு வந்ததுனால அவருக்கு முன்னால வந்து வேலை கேட்டுதுன்னு சொல்லிட்டு நம்ம மாயா கிட்ட திட்டிட்டு இருப்பாரு. அது போல திட்டதுக்கு அப்புறமா இதெல்லாம் கிட்ட மாயாவும் சரின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க கோச்சிக்கிட்டு. நம்ம மாயாவும் அந்த இடத்த விட்டு ஏன் போயிருப்பாங்கன்னா, நம்ம ஜெய்குமார நம்ம மாயாக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கோம், அதனால அவன் வேலை கிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பி போயிட்டு இருப்பாங்க. இதே போல போயிட்டு இருக்க சொல்ல ஒரு நாள் என்ன ஆகுதுன்னா, ராஜ்சிங் நம்ம ஜெயிலாம் தங்கி இருக்கிற ஒரு இடத்துக்கு வந்துருவாரு. வந்துட்டதுக்கு அப்புறமா என்ன பண்றாருன்னா, அந்த ராஜ்சிங் நம்ம ஜெய் செஞ்சு வச்சிருந்த சிலையை எல்லாமே பார்த்துட்டு இம்ப்ரெஸ் ஆயிடுறாரு. நம்ம ராஜ்சிங் என்ன சொல்றாருன்னா, அந்த சிலையை பார்த்துட்ட உடனே அவருக்கு வந்து மாயாவோட நினப்பு வந்துருது. ஏன்னா அந்த சிலையை தத்துரூபமா நம்ம ஜெய்குமார் வந்து மாயா போலயே வரைஞ்சு வச்சிருப்பான். ஏன்னா ஜெய்குமார் வந்து நம்ம மாயா போலயே சிலையே செஞ்சு வச்சிருப்பான். இதெல்லாம் பார்த்துட்டு இருந்தா அப்ப ராஜ்சிங் என்ன பண்றாருன்னா, இது வந்து மாயா போலயே இருக்குன்னு சொல்லிட்டு அவருக்கும் வந்து ஞாபகம் பழைய ஞாபகம்லாம் வருது. என்னதா இருந்தாலும் நம்ம ராஜ்சிங் நம்ம மாயாவா மறந்தே இருக்க மாட்டாரு. அந்த சிலையை பார்த்துட்டதுக்கு அப்புறமா பழைய நினைவுகள்லாம் நம்ம ராஜ்சிங்குக்கு ஞாபகம் வருது. இதெல்லாம் பார்த்துருந்த ராஜ்சிங் என்ன சொல்றாருன்னா, இந்த சிலையை வந்து யார மூலியமா வருதுன்னு சொல்லிட்டு நம்ம ஜெய்குமார் கிட்ட கேட்க சொல்ல நம்ம ஜெய்குமார என்ன சொல்றாருன்னா, எல்லா உண்மையா சொல்லிடுறாரு. இது போல மாயான்ற ஒரு பொண்ணு மூலியமா தான் இந்த சிலையை வருஞ்சன்னு சொல்லிட்டு நம்ம ஜெய்குமார் நம்ம ராஜ்சிங் கிட்ட சொல்லிடுவாரு. அதனால நம்ம ஜெய்குமார் என்ன பண்றாருன்னா, அந்த மாயா இருக்கிற இடத்தையும் காட்டி கொடுத்துருவாரு. அதனால உடனே போயிட்டு நம்ம ராஜ்சிங் என்ன சொல்லியிருப்பானா, என் கூட வந்துடுன்னு சொல்லி நம்ம ராஜ்சிங் வந்து உத்தரவு போட்டுட்டு போயிடுவாரு. ஏன்னா நம்ம ராஜ்சிங்க்கு ரொம்ப மாயா வந்து பிடிச்சு போயிருக்கோம், எங்க தெரியும் நம்ம ராஜ்சிங்க்கு கிடைச்சிருக்க மாட்டா. இதுக்கப்புறமா நம்ம மாயாவை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா எங்க அரண்மனைக்கு கன்ஃபார்மா வந்தே ஆகணும்னு சொல்லிட்டு ஒரு உத்தரவு பிறப்பிச்சிருவாரு. அதெல்லாம் கேட்ட நம்ம மாயாவும் என்ன பண்றதுன்னா, வேற வழியே இல்லாதனால ராஜ்சிங்கோட அரண்மனைக்கு போகணும்னு சொல்லிட்டு அவங்களும் தயாராகி கிளம்பி போயிடுறாங்க. அங்கே சீனை கட் பண்ண நம்ம மாயாவும் நம்ம ராஜ்சிங்கோட அரண்மனைக்கு வந்துடுறாங்க. ஒரு இளவரசியா அந்த நம்ம ராணி மாதிரி ராணி போல வாழ்ந்துட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்தா தாராக்கும் வந்து வயிறு எறியுது. இது போல நம்ம ஃப்ரெண்டு வந்து நம்ம வாழ்க்கையை வந்து சீரழிச்சிட்டாளேன்னு சொல்லிட்டு நம்ம வாழ்க்கையை வந்து பங்குக்கு வராளேன்னு சொல்லிட்டு அவருக்கும் வந்து நம்ம தாராக்கும் வந்து டென்ஷன் ஆகுது. இதெல்லாம் பார்த்துட்டதுக்கு அப்புறமா இது போல இருக்க சொல்ல நம்ம மாயாவோட மனசு சொல்லி இது போல நம்ம இளவரசி ஆகிட்டாங்கன்னு சொல்லிட்டு அன்னைக்கு நைட் வந்து ராஜ்சிங் கூட ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்க. இது போல போயிட்டு இருக்க சொல்ல ராஜ்சிங் அரண்மனையிலேயே நம்ம ஜெய்குமாருக்கு ஒரு வேலை போட்டு கொடுத்துட்டு இருப்பாரு. ஏன்னா நம்ம ஜெய்குமாரால தான் நம்ம மாயாவே நம்மளுக்கு கிடைச்சிருக்கான்னு சொல்லிட்டு நம்ம அரண்மனையிலேயே ஜெய்குமாருக்கு ஒரு வேலை போட்டு கொடுத்துட்டு இருப்பாரு. நம்ம ஜெய்குமாரும் அந்த அரண்மனையிலேயே வேலை பார்த்துட்டு இருப்பாரு.
இதே போல போயிட்டு இருக்க சொல்ல ஒரு நாள் வந்து நம்ம மாயாவும் டான்ஸ் ஆடி நம்ம ராஜ்சிங்கும் வந்துடுறாரு. வந்துட்டதுக்கு அப்புறமா கூடவே வந்து நம்ம ஜெய்குமாரே கூட்டிட்டு வர்றாரு. இதே போல இந்த பொசிஷன்ல நில்லுன்னு சொல்லிட்டு ஒரு பொசிஷன்ல நிக்க வைக்கிறாரு நம்ம மாயாவை. இந்த பொசிஷன்லாம் நிக்க வச்சுட்டு நம்ம ஜெய்குமார் கிட்ட இந்த பொசிஷன்லயே எனக்கு செல செஞ்சுதான்னு சொல்லிட்டு நம்ம ஜெய்குமார் கிட்ட நம்ம ராஜ்சிங் சொல்லிட்டு இருப்பாரு. இதெல்லாம் கேட்ட ஜெய்குமாருக்கும் வந்து கோபம் ஏற்படுது. ஏன்னா நம்ம ஜெய்குமாரும் மாயா வந்து லவ் பண்ணிட்டு இருப்பாரு. இப்பதான் தெரியவது ஒரு உண்மையை, நம்ம ஜெய்குமார் தான் உண்மையா லவ் பண்ணிட்டு இருந்தாங்கன்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் வந்து நம்ம ஜெய்குமாருக்கு தெரிய வருது. இதனால ஜெய்குமாருக்கும் அந்த இதெல்லாம் வந்து பாத்துட்டு இருந்தா நம்ம ஜெய்குமாருக்கும் பொறுத்துக்கவே முடியல. ஏன்னா வந்து நம்ம மாயா வந்து ஜெய்குமார் வந்து ரொம்ப லவ் பண்ணிருப்பாரு. அந்த இடத்துல பிடிக்காம தான் நம்ம ஜெய்குமாரா இருக்காரு. இதெல்லாம் பிடிக்காம தான் நம்ம ஜெய்குமாரா இருந்துட்டு இருப்பாரு. ஏன்னா நம்ம மாயா கோசம் தான் இந்த இடத்துலயே வேலைக்கு வந்திருப்பாரு. இதெல்லாம் வந்து போயிட்டு இருக்க சொல்ல அன்னைக்கு நைட் வந்து ஜெய்குமார் வந்து நம்ம மாயாவை பார்க்க நினைக்கிறாரு. மாயாவை பார்க்க வராரு. வந்துட்டதுக்கு அப்புறமா தான் உனக்கு தெரிய வருது. ஜெய்குமார் உனக்கு சொல்றாரு என்ன, நம்ம ஜெய்குமார் நம்ம மாயா கிட்ட என்ன சொல்றாருன்னா, உன்னை வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும், உன்னை வந்து எந்த ஒரு எதிர்பார்க்குமே இல்லாம தான் உன்னை வந்து நான் லவ் பண்ணிருக்கேன்னு சொல்லிட்டு எல்லா விஷயம் சொல்லிட்டதுக்கு அப்புறமா நம்ம மாயாவும் இம்ப்ரெஸ் ஆயிராங்க. ஏன்னா நம்ம மாயாக்கும் ஸ்டார்டிங்ல இருந்தே நம்ம ஜெய்குமார்னா ரொம்ப பிடிச்சிருக்கும். மாயாவும் அந்த லவ் எவ்வளவு பெரியதுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கும் புரிஞ்சிடறாங்க. புரிஞ்சதுக்கு அப்புறமா ஜெய்குமாருக்கும் அதுக்கப்புறமா ஜெய்குமாரும் நம்ம மாயாவும் வந்து ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்க. ரிலேஷன்ஷிப்ல இருந்துட்டு வந்து இவங்கள வந்து லவ் வந்து ப்ரொபோஸ் பண்ணிக்கிறாங்க. ப்ரொபோஸ் எல்லாம் பண்ணிட்டதுக்கு அப்புறமா இது இப்படியே போயிட்டு இருந்தாலும் சீக்கிரட்டா வந்து யாருக்குமே தெரியாத அந்த அரண்மனையிலேயே நம்ம ஜெய்குமாரும் நம்ம மாயாவும் வந்து ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்க. இதெல்லாம் வந்து நம்ம நம்ம ராஜ்சிங்கு தெரியவே தெரியாது. ஒரு நாள் வந்து நம்ம ஜெய்குமாரும் மாயாவும் வந்து ஒன்னா இருப்பாங்க. அந்த டைம்ல வந்து அந்த டைம்ல யாரோ வராமாரி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஜெய்குமாரும் ஒரு இடத்துல போய் ஒளிஞ்சுப்பாரு. அந்த டைம்ல யார் வந்ததுன்னு பாத்தீங்கன்னா நம்ம ராஜ்சிங் தான் வந்திருப்பாரு. வந்துட்டதுக்கு அப்புறமா நம்ம ராஜ்சிங் வந்து நம்ம மாயா வந்து கிஸ் பண்ணிட்டு இருக்காரு. அந்த டைம்ல நம்ம மாயாவுக்கும் வந்து இதெல்லாம் பிடிக்காததுனால அவர் வந்து அவாய்ட் பண்றாங்க. இதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கிட்டு புரிய ஆரம்பிக்குது நம்ம மாயா வந்து எப்பவுமே வந்து நோவே சொல்ல மாட்டா, இது போல நம்மள அவாய்டே பண்ண மாட்டா. இதுக்கப்புறமா வந்து நம்ம மாயா வந்து ஏன் நம்மள வந்து விரும்பலன்னு சொல்லிட்டு அப்ப வந்து நம்ம ராஜ்சிங்க்கு ஒரு டவுட் ஏற்படுது. இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்ட ராஜ்சிங் என்ன பண்றாருன்னா, இது போல ஜெய்குமாரை வந்து இது போல இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்ட ராஜ்சிங்க என்ன பண்றாருன்னா, அந்த தத்துரூபமா அந்த சிலையை செஞ்சிருப்பானே. இதுக்கப்புறமா வந்து நம்ம ஜெய்குமாருக்கும் நம்ம மாயாக்கும் அந்த ரிலேஷன்ஷிப் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஜெய்குமாரை நம்ம ராஜ்சிங் என்ன பண்றாருன்னா, நம்ம ஜெய்குமாரை சண்டைக்கு கூப்பிடுறாரு. அந்த சண்டையில வந்து நம்ம ராஜ்சிங் வந்து ஜெய்குமாரை போட்டு சம்மடி அடிச்சிருவாங்க. அடிச்சதுக்கெல்லாம் அப்புறமா வந்து நம்ம ஜெய்குமாருக்கு வந்து காயம் ஏற்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு நம்ம மாயா வந்து இதெல்லாம் வந்து காயத்துக்கெல்லாம் மருந்து போட்டுட்டு இருக்காங்க. இதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கிட்ட ராஜ்சிங்க என்ன பண்றாருன்னா, இது வந்து நீங்க இல்லீகலா என்னையே ஏமாத்தி தவறுதலான ரிலேஷன்ஷிப்ல இருக்கியான்னு சொல்லிட்டு நம்ம ராஜ்சிங் என்ன பண்ணுவாருனா, நம்ம ராஜ்சிங்க என்ன பண்ணுவார்னா, இதுக்கு வந்து நல்ல தண்டனை கொடுக்கணும்னு சொல்லிட்டு நம்ம ராஜ்சிங்கோட குவாரியிலேயே வந்து மாதிரியே ஒரு பிணை கைதியா வந்து வேலை செய்ய விட்டுட்டு இருப்பாரு. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட மாயாவும் என்ன பண்றாருன்னா, நம்ம ஜெய்குமாரை பார்க்க வராங்க. பார்த்துட்டதுக்கு அப்புறமா ஒன்னு சொல்றாங்க, இந்த இடத்துல இருந்து நம்ம எப்படியாச்சும் தப்பிச்சு போய் வேற எங்கேயாச்சும் வாழலாம்னு சொல்லிட்டு நம்ம ஜெய்குமாருக்கு நம்ம மாயாவும் ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் வந்து உண்மையா லவ் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம மாயாவும் ஜெய்குமாரும் நல்லா பிளான் பண்ணிட்டு இதுக்கப்புறமா எங்கேயாச்சும் போய் வாழலாம்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் பிளான் பண்ணிக்கிறாங்க. இதெல்லாம் பேசிட்டு நம்ம மாயாவும் அரண்மனைக்கு வந்துட்டதுக்கு அப்புறமா நம்ம ராஜ்சிங் சும்மா இல்லாம நம்ம மாயாவை ஃபோர்ஸ் பண்ணி ரிலேஷன்ஷிப்ல இருக்க ட்ரை பண்ண வைக்கிறாரு. இருந்தாலும் நம்ம மாயாவுக்கு வந்து ஜெய்குமார் கூட உண்மையா இருக்கிறதுனால நம்ம ராஜ்சிங் கூட எதுவும் பண்ணிருக்க மாட்டாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்தா நம்ம ராஜ்சிங்கும் டென்ஷன் ஆயிடுறாங்க. ஏன்னா நம்ம ராஜ்சிங்க்கு நம்ம மாயானா ரொம்ப பிடிச்சிருக்கும். இல்லனால நம்ம மாயா நினைப்பிலே தான் நம்ம ராஜ்சிங் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் மாயாவும் கிடைச்சதுக்கு அப்புறமா நம்ம ராஜ்சிங் வந்து எதுவுமே பண்ண முடியாம சும்மா இருக்காரு. நம்ம ராஜ்சிங்கும் டென்ஷன் ஆயிடுது. அந்த இதெல்லாம் டென்ஷன் ஆயிட்டதுனால ஜெய்குமார் இருக்க மாயாவும் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு அந்த இடத்த விட்டு மறுபடியும் அந்த யாருக்குமே சொல்லிக்காம அந்த அரண்மனையிலிருந்து தப்பிச்சு மறுபடியும் நம்ம நாடோடைய வாழ்க்கையில கிளம்பி போயிடுவாங்க. இந்த டைம்ல நம்ம மாயாவுக்கு ரொம்ப சோகம் ஏற்பட்டு ஜெய்குமார் நம்மளை விட்டு பிரிஞ்சு போயிட்ட சோகத்துல அவங்களும் வந்து, ஏன்னா இந்த உலகத்திலே நம்ம ஜெய்குமாரை தான் நம்ம மாயாவுக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கோம். ஜெய்குமாரை இல்லாதனால நம்ம மாயாவும் ரொம்ப ஃபீல் பண்ணிலே நம்ம மறுபடியும் நம்ம ராஜ்சிங் கூட இருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பி நாடோடிகளா மறுபடியும் போயிடுறாங்க. இதுக்கு முன்னாடியே நம்ம மாயா வந்து தாராவை பார்த்து பேசிட்டு இருப்பா. மாயா வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, இந்த அரண்மனை விட்டு நான் உன் வாழ்க்கையில தலையிட மாட்டேன், இந்த அரண்மனை விட்டு நான் வெளியே போயிடுவேன்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாங்க. ஏன்னா நம்ம ஜெய்குமாரை லவ் பண்றது வந்து நம்ம தாராவுக்கும் தெரிஞ்சிருக்கும். இந்த எல்லா விஷயத்தையுமே நம்ம மாயா வந்து ஏற்கனவே சொல்லிட்டு இருப்பாங்க.
இவங்க வந்து இந்த இடத்தை விட்டு தப்பிச்சு போகணும்னு சொல்லிட்டு தான் பிளான் பண்ணி வச்சிருப்பாங்க. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட நம்ம ராஜ் சிங் ஜெயக்குமார கொலை பண்ணிடுவாரு. இதுக்கப்புறமா நம்ம மாயாவுக்கு வேற யாருமே வாழ்க்கை துணை இல்லாத போல நம்ம மாயா இதுக்கப்புறமா அவன் நடைப்பயணம் ஆரம்பிச்சிடறாங்க. அவங்க நாடோடிகளா இங்கே இந்த மூவியை முடிச்சிருப்பாங்க. இதுல இருந்து என்ன தெரிய வருதுன்னா, அந்த காலத்துல ராஜா நினைச்சது எதுவா இருந்தாலும் செய்வாங்க. பெண்களுக்கு அப்பனா எவ்வளவு கொடுமைகளை பண்ணிருப்பாங்கன்னு சொல்லிட்டு நீங்களே யோசித்து பாருங்க. இதே போல பெண்களுக்கு கொடுமைப்படுத்தின விஷயத்தை எல்லாமே இந்த படத்தை சொல்லியிருப்பாங்க. இது போல இருக்க மூவி எல்லாம் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. Thanks for watching.